ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியான ஒரு ஓணம் செலிப்ரேஷன் தான் இந்த வாட்டி இருந்தது. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதோட பார்ட் 1 ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ, அதனால வந்துட்டு நான் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஓணம் வந்து சாட்டர்டே வந்தது. ஸோ தேர்ஸ்டேவே நாங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டரெல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். தேர்ஸ்டேவே வந்து ஃபுல் வேலை அந்த முடித்தாச்சு. ஏன்னா ஃப்ரைடே வந்து நிறைய ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓணத்துக்கு, சாட்டர்டே ஓணம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் தேர்ஸ்டேவே நாங்கள் க்ளீனிங் வேலையெல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே, அதாவது ரெண்டு டேஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டே க்ளீனிங் ஒர்க்ஸ் முடித்தேன், ஃப்ரைடே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது, அதை பண்ணிகிட்ருந்தோம். குக்கிங் கொஞ்சம் இருந்தது, அதையும் பண்ணோம். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து உன்னியப்பம் பண்ணிகிட்ருந்தேன். மேலே கீழே வந்து மம்மி வந்து ஊறுகாய், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு 4-5 டிஷ்ஷஸ் வந்து ஃப்ரைடேவே பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கெட்டு போகாத டிஷ்ஷஸ் வந்து ஃப்ரைடேவே பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் சிப்ஸ் வறுக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து மேலே உன்னியப்பம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ உன்னியப்பம் வந்து யூஸ்வலாக வந்து மைதா, கோதுமை அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அதாவது ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா சாஃப்டான உன்னியப்பம், ஸோ அதில் பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் போடாமல் எங்கள் ஊரில் கேரளாவில் அத்தென்டிக்காக வந்து பண்ணக்கூடிய வெறும் அரிசி மாவு வெல்லம் அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய. எங்கள் ஊரில் கோவில்களெல்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். மைதாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அரிசி மாவு வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரைண்டர்லலாம் அரைச்சி தான் நான் பண்ணேன். இது வந்து அத்தென்டிக்கான கேரளாவில் எப்படி பண்ணக்கூடிய உன்னியப்பம் வந்து. மற்றபடி நம்ம சாஃப்டாக சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணக்கூடியது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணிடலாம். இது வந்து ஒரு நாள் ஊற வச்சு அது மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த உன்னியப்பம் வந்து பண்ண முடியும், இந்த அத்தென்டிக்கான கேரளா உன்னியப்பம். மற்றபடி சாதாரணமாக நம்ம ஷாப்பில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உன்னியப்பம் இந்த மாதிரி சுட்டு சுட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 கிலோ அரிசியில் நாங்கள் வந்து உன்னியப்பம் பண்ணோம். ஆக்சுவலி நான் தான் பண்ணேன். ஸோ ஒரு ஈவினிங் 6:00 ஆரம்பித்து ஒரு 8:30 ஆகிடுச்சு, இவ்வளோ உன்னியப்பம் இருந்தது. ஸோ நிறையா உன்னியப்பம் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையவே பண்ணியிருந்தோம். இதுதான் லாஸ்ட்டு. ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நான் போன போது, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே போனபோது மம்மி இந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இஞ்சப்புளி வந்து செஞ்சு முடிச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ரசம். ஸோ புளி ரசம், ஸோ அதனால் இன்னும் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் சிப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து மம்மி நான் உன்னியப்பம் செஞ்சு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓணத்துக்கு முன்னாடி நாள், அதாவது சாட்டர்டே ஓணம், ஃப்ரைடே வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரிசி மாவு அதாவது பச்சரிசி ஊற வச்சு அந்த அரிசியை அரைச்சி இந்த மாதிரி அணிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அணியறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதிரி கோலம் போடுறது. ஸோ இந்த மாதிரி அணிஞ்சு வீட்டில் ஃபுல்லாகவே அந்த படிக்கட்டிலேருந்து எல்லாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அரிசி மாவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என் பொண்ணு எங்கள் மம்மி கூடயே சுற்றுவா, மம்மி என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ எல்லாமே படிக்கட்டில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கட்டில் ஏற்கனவே பெயிண்டில் வந்து கோலம் போட்டிருந்தோம், அது ரொம்ப நாள் முன்னாடி போட்டது, அது அப்படியே இருக்கிறதுனால இது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா? இது வந்து நான் மார்னிங் வந்து எப்படி இருக்குது பளிச்சுன்னு அப்படின்றத நான் காமிக்கிறேன் மார்னிங்கில். ஸோ இப்போ வந்து நைட்டு ஒரு 10:30-11:00 ஆகிடுச்சு. ஏன்னா பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நாங்கள் நைட்டு தான் இதை வேலையெல்லாம் பண்ணோம். ஸோ மம்மி வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து, அதாவது அக்கா வீட்டுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும், என் வீடு வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நாங்கள் வந்து கோலம் போட்டுட்டோம். இந்த கோலம் போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓணத்துக்கு. அதே மாதிரி நாங்கள் ஓணத்துக்கு திருக்கக்கரியப்பன் வைப்போம். ஸோ அந்த அந்த வந்து அது வந்து எப்படின்னா மண்ணால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அரிசி மாவால் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணலை இந்த வாட்டி. ஊரில் வந்து அதெல்லாம் எப்போவுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி மம்மி ஒரு வாட்டி இங்கே பண்ணியிருக்காங்க, பட் அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் 12 மணி, அதாவது 12 மணிக்கு முன்னாடியே வந்து பண்ணி அதை வந்து ஓணம் வந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓணம் வந்து கொண்டாடினோம்.
நாங்கள் வந்து அவ்வளோ நேரம்லாம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால இந்த வாட்டி நாங்கள் வந்து இதே சிம்பிளாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ தோரணம், மாவிளை இதெல்லாம் வந்து முன்னாடி நாளே நாங்கள் எல்லாமே போட்டாச்சு. அன்னைக்கு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்தது சர்ப்ரைஸாக. சரி ஓகே, மம்மிக்கு பார்சல் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் யாருமே வந்து ஆர்டர் பண்ணல அமேசான்லலாம். அப்புறம் பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது, எங்கள் சித்தி அதாவது எங்கள் மம்மியோட சிஸ்டர் வந்து ஊரில் இருந்து எப்போவுமே நைட்டி வந்து எங்கள் மம்மிக்கு இங்கே சென்னையில் நாங்கள் நைட்டியே வாங்க மாட்டோம். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி அப்படியே லம்சமாக வாங்கிட்டு வர்றது தான். ஸோ எங்கள் சித்தி தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி கொரோனானால நாங்கள் போகல அப்படின்றதுனால இந்த வாட்டி வாங்கவே இல்லை நைட்டி. அதனால் எங்கள் சித்தி வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது எங்கள் மம்மிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.